சேனல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியான பிரெட் வச்சு ஒரு பொட்டேட்டோ ரோல் பண்ண போறோம். பிரெட் மட்டும் இருந்தா போதுங்க, வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ரொம்ப பொடியாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணால் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து பாதி அளவு குக் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்தது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அடுத்தது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இனி இதில் 3 உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இனி நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலைகளை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபில்லிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருந்து ஆறட்டும். அடுத்தது இந்த மாதிரி பெரிய பிரெட், அதாவது சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டோட ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிட்டு. ஓகே, இப்போ ஒரு பிரெட் எடுத்து சப்பாத்தி கட்டியால் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கணும். இப்போ நம்ம முதல்ல செஞ்ச ஃபில்லிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்துல வச்சுக்கலாம். இன்னி இதை இப்படி இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அழகாக சீல் ஆயிரும். இனி அடுத்தது ஓரங்களையும் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளோட பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இனி அடுத்தது ஒரு பிளேட் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இனி இந்த மாவோடு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஒரு 3 முட்டையை எடுத்து நல்லா கலக்கி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கணும். இனி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரு ரோல் எடுத்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் 1 தடவை மாவு படுறது மாதிரி டிப் பண்ணால் போதும். இனி அடுத்தது நம்ம வந்து இந்த ரோலை பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துக்கலாம்.
ஓகே, இதே மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸ்லையும் செஞ்சுக்கோங்க. பாருங்க, எல்லா ரோல்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதை ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அதில் வந்து ஒரு ரோல் எடுத்து மெதுவாக போட்டுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக சிவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ். நம்ம வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பாருங்க, நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான பொட்டேட்டோ பிரெட் ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சூடோடு ஈவினிங் டீ குடிச்சு சாப்பிடும்போது அப்படி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. இதோட டொமேட்டோ கெச்சப் பற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.